ஏறுமயிலேறி விளையாடும் முகமொன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே. அவர் பேர் அன்பர்களே அதி அற்புதமான குமரகுருபரன். ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தார். அப்பா அம்மாவுக்கு அவர் பிறந்தார், ஒரு குழந்தையாக பிறந்தது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப நாள் குழந்தை இல்லையேன்னு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? குழந்தை பிறந்தவுடன் அழ வேண்டும். அழுதால் சுற்றி இருப்பவர்கள் சிரிப்பார்கள். அது தெரியலீங்களா? குழந்தை பிறந்தாலும் குழந்தை அழ வேண்டும், சுற்றி இருப்பவர்கள் சிரிப்பார்கள். இந்த குழந்தை வாழ்வு முடியும் பொழுது சிரித்து கொண்டே இறக்க வேண்டும், சுற்றி இருப்பவர்கள் அழ வேண்டும். இதாக வாழ்க்கை சிந்தித்து பாருங்க. குழந்தை பிறக்கும் போது அது அழும், சுற்றி இருப்பவர்கள் சிரிப்பார்கள். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம சிரித்து கொண்டே உலகத்தை விட்டு போகணும், சுற்றி இருப்பவர்கள் அழுவார்கள். இதான் உலக வாழ்க்கை. இப்போ இந்த குழந்தை பிறந்த குழந்தை அழவே இல்லை. ஏன்னா ஓசை இல்லைங்க அதுக்கு. நாவிழந்த மணியாக ஊமை குழந்தையாக பிறந்து விட்டது. ஊமை குழந்தையாக பிறந்தோன்னு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அப்போ பேரன்பர்கள் அருணகிரினார் இதெல்லாம் பாடுறார். அருணகிரினார் பாட்டில் இதற்கெல்லாம் ரட்சை இருக்குது. திமிர உதவி அணைய நரக சனன மதனில் விடுவாயே செவிடு குருடு வடிவு குறைவு. வடிவு குறைவுன்னா அங்க கீனம். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே. அவரர் வடிவம் தேவ லட்சணம் இருக்கணும். அவரர் வடிவம் அதிக குளமும், நல்ல குளத்தில் பிறக்கணும், அதிக குளமும் அறிவும், அறிவு வேணும், நிறையும் செல்வம் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த குழந்தை மகிழ்ச்சிங்க. அப்போ பேரன்பர்களே, இந்த குழந்தை பிறந்ததப்ப செவிடு குருடு வடிவு குறைவோடு பிறந்த அம்மா அப்பாவுக்கு தீராத கஷ்டமாகும், ரொம்ப வருத்தப்படுவார்கள். ஏன்னா 10 மாதம் தவ இருந்து பெற்ற குழந்தை அப்படி இருந்தால் என்ன ஆகும்? அப்படி குமரகுருபரர் பிறந்த, ஆனால் பிறந்தோன்னு அவர் அழலை. அப்போ அவருக்கு ஓசை இல்லைன்னு தெரிகிறது, ஊமை குழந்தையா. அப்போ பார்த்தார்கள், சரி மெல்லவையாவது குழந்தை, சில குழந்தை கொஞ்சம் மெல்ல பேசும், அப்போ அப்படியாவது பேசுமான்னு பார்த்தா 5 வயது ஆகிறது குமரகுருபரருக்கு. ஆனால் குழந்தை பேசவே இல்லை. அப்போ உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்வது? அப்போ ஊரில் இருக்கிற பெரியவர் ஒருத்தர் சொன்னார், திருச்செந்தூர் சந்நிதிக்கு போ, திருச்செந்தூர் சந்நிதியில் போய் குழந்தையை வை, முருகப்பெருமானுடைய காலடிகள் அந்த கோவில் வாசலில் குழந்தையை போட்டுவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தவம் செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் இறைவன் தான் நமக்கு, அவர் தான் எல்லாவற்றையும் தீர்ப்பவர், அவர் தான் மேலான நிலையில் இருக்கிறார். பேரன்பர்களே, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். அதான் சொன்னேன், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்வி படித்து கொண்டே இருக்கணுங்க, அவ்வளவு விஷயம் இருக்குது, அதுவும் நம்ம தமிழில். அப்போ பேரன்பர்களே, நம்ம பார்க்காத உலகம் தான் விரிந்தது, பார்த்த உலகம் சுருங்கியது. நம்ம படித்த புத்தகம் குறைவு, படிக்காத புத்தகங்கள் தான் அதிகம். அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ பேரன்பர்களே, நம்ம பார்த்த உலகம் ரொம்ப குறைவு தானே, பார்க்காத உலகம் தானே பெருசு. அப்போ பேரன்பர்களே, அப்படிப்பட்ட நிலையில் நம்ம படித்தது கொஞ்சம் தான், படிக்காதது அதிகம். அப்போ பேரன்பர்களே, அப்போ இந்த குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தை பேசலை, அப்போ என்ன செய்வதுன்னு எல்லாரையும் கேட்டார்கள். திருச்செந்தூரில் போய் இந்த குழந்தையை கிடத்துங்கள், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள்னா. அப்பா அம்மா, அந்த குழந்தை 5 வயசு குழந்தை, 5 வயசு வரைக்கும் பேசலை, கவலையை கந்தண்டதான்னு சொல்லணும், அப்படியே கொண்டு கிடத்தினார்கள். அப்படியே அந்த குழந்தை இருந்தது. பேரன்பர்களே, அப்போ அர்ச்சகர் வடிவில் ஆறுமுக பெருமான் வந்தார். அர்ச்சகர் வடிவிலே முருகப்பெருமானே வந்தார். வந்து அந்த குழந்தையிடம் ஒரு பூவை காட்டினார். பூவை காட்டி இது என்ன அப்படின்னு கேட்டார். அடுத்த வினாடி அந்த 5 வயது குழந்தை, அதுவரை பேசாத குழந்தை, முருகப்பெருமானே அர்ச்சகராக வந்து பூ எடுத்து காட்டி இது என்னன்னு கேட்டார். உடனே அந்த குழந்தை பூ என்று சொன்னது. அப்படியே அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டார்கள். முருகப்பெருமான் திருவருள் பூ என்று மட்டுமா சொன்னது? அதுக்கப்புறம் அப்படியே பாட ஆரம்பித்து விட்டது. பூ மேவு சங்கமல புத்தேலும் தேரறியப்பா மேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாத்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பந்தம் தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்று எங்கும் செரியும் பரமசிவமாய். அது அற்புதமான தத்துவத்தை கொண்டுகிறது. ஆச்சரியப்பட்டு
இதுவரைக்கும் குழந்தை பேசுறீங்க, முருகப்பெருமான் திருவருளால் பேசுற குழந்தை என்னத்தை சொல்லுவான், தத்துவத்தை சொன்னது. ஞானசம்பந்தர் பார்வையிட்டு அடுத்த வினாடி என்ன தோருடைய சொல்லிகள் விட ஏறி ஒரு தூ வெண் மதிசூடி என்று நேரடியாக கண்ட காட்சி என்ன அற்புதமா பாடினாரோ, இப்போ இறைவன் திருவருளால் வாக்கு வர்ஷிக்கிறதுப்பா, அது அற்புதமாக இந்த குழந்தை பாடுகிறது. பூமேவு சங்கமல புத்தேலும் தேரறிய பாமேவு பிரம்மாவு தெரியாதுங்களாம். முதல் வார்த்தை என்ன தெரியுமா, பிரம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. பூமேவு செங்கமல புத்தேலும்னா தாமரை பூவில் இருக்கிற சதுர்முகன் நான்முகன் அவனால் கூட இறைவனை அணிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாரும் பிரம்மதேவரை சொல்கிற என்ன காரணம் தெரியுமா, பிரம்மதேவருடைய சிருஷ்டி ரகசியங்களுக்கு ஈக்குவலாக ரகசியமே கிடையாது. அவர் சிருஷ்டியோடைய ரகசியத்தனமான சொல்ல முடியாது, அப்படி சிருஷ்டி தான் மிகச்சிறந்தது. அப்படிப்பட்ட சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா கூட அறிய முடியாதவர் கந்த பெருமான். ஏன்னா பிரம்மா என்ன பண்ணார், இந்த குழந்தை பேசக்கூடாதுன்னு படைத்து அனுப்பிச்சார் தலையெழுத்து. ஆனால் தலையெழுத்தை முருகப்பெருமான் மாற்றி விட்டாரேப்பா, அவர் தலையெழுத்து உங்களுடைய தலையெழுத்து மாறும். ஆனால் முதல் வார்த்தையிலே கந்தர் கலிவன்பா சொல்வது என்ன தெரியுமா, அந்த குழந்தை பேசாதுன்னு தலையெழுத்து எழுதினார் பிரம்மா. ஆனால் இவர் என்ன பண்ணார் பாருங்க, முருகப்பெருமான் அவருடைய கால் பட்டவுடன் பிரம்மதேவர் எழுதிய கையெழுத்து அழிந்ததப்பா. பேரன்பர்களே, ஒரு சாப்பீஸால் எழுதுறீங்க கையால் அழிச்சிடலாம், பென்சிலால் எழுதுகிறீர்கள் எரேசரால் அழித்துடலாம், பேனாவால் எழுதுகிறீர்கள் அதற்கும் ரப்பர் இருக்கு. பேரன்பர்களே, எல்லாவற்றுக்கும் ரப்பர் இருக்கு, ஆனால் தலையெழுத்து அழிக்கிற ரப்பர் கிடையாது. தலையெழுத்து அழிக்கிற ரப்பர் இருந்தால் நம்மெல்லாம் போய் அடுத்த நிமிடம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கி தலையெழுத்து அழித்து தேவையுள்ள மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா தலையெழுத்து அழிக்கிற ரப்பர் கிடையாது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். தலையெழுத்து அழுகிற ரப்பர் கிடையாது. இப்போ தலையெழுத்து என்ன எழுதிருந்தது அந்த குழந்தைக்கு, பேசக்கூடாது ஊமையாலாம் இருந்தது. ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்ணார், தலையெழுத்து அழித்தார். அப்போ தலையெழுத்து அழிக்கிற ரப்பர் என்ன தெரியுமா, முருகப்பெருமானுடைய திருவடி. முருகப்பெருமானுடைய திருவடி தலையெழுத்தை அழிக்கிற ரப்பர். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கன் தலைமேல் அயன் கையெழுத்தே. என்ன அற்புதமா அருணகிரினார் பாடுறாருப்பா, அவன் கால் பட்டு அழிந்தது. அவன் தலையெழுத்து அழிக்கிற ரப்பர் என்னன்னா முருகப்பெருமானுடைய திருவடி. இறைவனுடைய திருவடி தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றுகிற ரப்பர். அப்போ அதை நம்ம வெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும், அந்த அடி மலர்களை பற்றி கொள்ள வேண்டும். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் மிகந்தன் பெய் கடல் வெல்க, புறத்தார்க்கு சேயந்தன் பூங்கடல் வெல்க. அப்போ அந்த கடல்களை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. அப்போ நம்ம அந்த அடியை போற்ற வேண்டும். அவருடைய காலால தான் நம்முடைய தலையெழுத்து அழிகிறதப்பா. அவன் பேர் அன்பர்களே, இந்த குழந்தை பேசக்கூடாதுன்னு அவர் வைத்தார், குழந்தை பேச வேண்டும்னு முருகப்பெருமான் மாற்றி விட்டார். அப்போ பிரம்மதேவர் தான் மேலானவர், சிருஷ்டி கர்த்தா, பல ரகசியங்கள் உடையவர். அவருடைய சிருஷ்டியை இன்னும் நம்மளால் அறிந்து கொள்ள முடியல. விரிந்து பறந்த இந்த உலகத்தில் பிரம்மதேவருடைய சிருஷ்டியை நம்மளால் அறிந்து கொள்ள முடியல. பேரன்பர்கள் இப்போ முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க. பேரன்பர்களாக பிரம்மதேவர் பற்றி ஒரு பாடுறார், குமரகுருபர் எடுத்த எடுப்பிலேயே பூமேவு செங்கமல புத்தேலும் அதான் பாடுறார். தாமரை மலரில் வீற்றிருக்கிற நான்முகன் என்று பாடுகிறார். அப்போ அந்த பிரம்மதேவரால் அறிந்து கொள்ள முடியாதப்பா, அவராலேயும் முருகப்பெருமானுடைய வினோதங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த குழந்தை பேசுகிறது, அப்புறம் பிறகு சொல்கிற பேரன்பர்கள் இந்த விஷயத்தை. அப்போ அந்த குழந்தை அற்புதமாக பூமேவு சங்கமடம் புத்தேலும் தேரறிய பாவேவுன்னு உடனே பாடத் தொடங்கி விடுகிறது. அப்போ அம்மா ரொம்ப மகிழ்கிறார்கள். அப்போ பேரன்பர்களே, இறைவனுடைய திருவருளால் அதி அற்புதமாக கந்தர் கலிவன்பா பாடுறார். அந்த கந்தர் கலிவன்பாவில் ஒரு தனி பாடல் இருக்குது, அது அதி அற்புதமான பாட்டு. அதில் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், வந்த திருச்செந்தூரளவுன்னு இப்போ பேசியது. அப்போ அந்த பாட்டே அப்படிப்பட்ட பாட்டு தான், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. இதான் கந்தர் கலிவன்பாவுடைய தனி வெண்பா. அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். இந்த கஷ்டப்படுவதற்கெல்லாம் என்ன காரணம்னா உன்வினை. இந்த வினையால தான் நம்மளால கஷ்டப்படுகிறோம். அப்போ அந்த வினை ஒன்று இருக்கிறது, இப்போ செய்ய போகிற காரியத்துடைய வினை இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து தான் மனிதன் கஷ்டப்படுத்துகிறது. அப்போ முருகனுடைய நாமத்தை சொன்னால் வந்த வினையும் இதுவரைக்கும் நீ செய்த வினையும்
வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. அப்ப முருகப்பெருமான் வந்து கலியுக தெய்வங்க, அதனாலதான் கலி வெண்பா பாடுகிறார். அப்ப கலி வெண்பானா வேற பொருள், இருந்தாலும் கலியுகத்துக்கு ஏற்ற வெண்பானும் கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த கலியுகத்துக்கு ஏற்ற தெய்வம் யார் தெரியுமா? பேர் அன்பர்கள். முதல் யுகம் பேர் கிருதயுகம், அடுத்த யுகம் பேர் திரேதாயுகம், அதற்கு அடுத்த யுகம் பேர் துவாபர யுகம். நாலாவது யுகத்தின் கடைசி கட்டத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கலியுகம். இந்த கலியுக தெய்வம் யார் தெரியுமா? கலியுக வரப்பிரசாதி அப்படின்னு முருகனுக்கு பேர். அந்த முருகனை வணங்கினா சகல வரங்களும் வருகிறதுப்பா. அவர் கலியுகத்துல சம்ஸ்கிருதத்தில் அழகாக சொல்கிறார்கள், ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் அதுலாம் கலி கல்மிஷ நாசினீம். கலி கல்மிஷ நாசினீம்னா கலினா கலியுகம், கல்மிஷம்னா பாவங்கள், நாசினியும்னா நாசப்படுத்துவது. ஸ்கந்தஸ்ய கீர்த்தியும் முருகபெருமானுடைய புகழ், அவ முருகபெருமானுடைய திருப்புகழ் இருக்கு பத்தியா, முருகபெருமானுடைய கந்தர் கழிவன்பா இருக்கு பத்தியா, முருகனுடைய திருவுருளாற்று படை இருக்கிறது பத்தியா, முருகனுடைய கந்த புராணம் இருக்கிறது, முருகனுடைய தெய்வமணி மாலை இருக்கிறது, முருகனுடைய கந்தசக்தி கவசம் இருக்கிறது, முருகனுடைய கந்தர் அலங்காரம் இருக்கு, கந்தர் அந்தாதி இருக்கு, திருவகுப்பு இருக்கு, அவ முருகபெருமானுடைய சண்முக கவசம். அவ பேரன்பர்களே, அந்த முருகபெருமானுடைய புகழை நீ படித்தா போதுமப்பா. ஸ்கந்தஸ்ய கீர்த்தியும் முருகபெருமானுடைய புகழ், கலி கல்மிஷ நாசினியும் கலியுகத்துல வருகின்ற பாவங்களை அழிக்கக்கூடியது. அவ முருகபெருமான் மேலான நிலையில இருக்கிறாரப்பா, அதுதான் குமரகுருவர் இந்த வெண்பாவில் சொல்கிறார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. வினைகளை அழிக்கிற மேலான வேல் அவர் கையில் இருக்குப்பா. வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் அருணகிரியார் பாடுறார் கந்த அனுபூதியில. வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் பாரதியார் பாடுறார். சுருதி பொருளே வருக, துணிவே கடலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல். இந்த கவலை கடலை அழிப்பது தான்ப்பா வேல். அவ முருகா என்கிற நாமத்தை சொல், அவர் அருமையான கருணை பூத்தவர், சாதாரண கருணை இல்லையப்பா. அவருடைய கந்தனுடைய கருணை இருக்கு பத்தியா, எல்லாரையும் வாழ வைக்கிற சிறந்த கருணை. நீ தமிழால வெய்தா கூட அவரை வாழ வைப்பாருங்கிறார். முத்தமிழால் வெய்தாரையும் அங்கு வாழ வைப்போம், அப்படி தமிழ்ல அவருக்கு ஈடுபாடுப்பா. அப்ப நீ சிறந்த முறையில அவரை தமிழால பேசு, அற்புதமான முறையில அவரை பாடு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குவே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. இதான் கந்தர் கலிவெண்பாவுடைய தனி வெண்பா. அதில் என்ன சொல்கிறார்கள்? முருகபெருமான் அருளால் தான் அந்த குழந்தை பேசியது. அந்த முருகபெருமானை பற்றி அந்த குழந்தை சொல்கிறது, செந்தில் நகரில் எடுத்து விபூதி எடுத்து பூசிக்கொள். திருச்செந்தூரில் தருகிற விபூதி எப்படிப்பட்ட விபூதி தெரியுமா? இதே திருச்செந்தூரில் தான் ஆதிசங்கரரும் வந்து தன்னுடைய வயிற்று வழி தீரப்பட்டார். இவர் வந்து குமரகுருவர் வந்து ஊமையாக இருந்தவர் திருச்செந்தூரில் பேசுகிறார். ஆதிசங்கரருக்கு தீராத வயிற்று வலிங்க, அவரும் வருகிறார். இப்போ ஆதிசங்கருடைய வரலாற்றெல்லாம் படித்தவர் தானே நம்ம குமரகுருவரர். அதனால தான் சொல்கிறார், செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. ஏன்னா முருகபெருமானுடைய திருநீர் என்னென்ன காரியத்தை செய்தது தெரியுமா? பேரன்பர்களே, ஆதிசங்கரன் அங்கே தான் வந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி, திருச்செந்தூருக்கு வந்து பாடுகிறார், அது வரைக்கும் வயிற்று வலி தீரல. அப்போ பேரன்பர்களே, நிறைய வைத்தியர்கிட்ட போயும் வயிற்று வலி தீரல. நமக்கு எவ்வளவோ நோய் வருகிறது, நோயால வைத்தியர்கள் ஓரளவுக்கு தான் தீர்ப்பார்கள். அவர்கள் படித்த அறிவை வைத்து கொண்டு ஓரளவுக்கு தீர்க்கிறார்கள். நம்ம முன்வினையினால வருகிற வியாதி, அது அவ்வளவு சீக்கிரம் தீரல. அப்ப முன்வினையால மருந்தும் வேணும், இறைவனுடைய திருவருளும் வேண்டும். அப்ப பேரன்பர்களே, இறைவனுடைய திருவருள் இருந்தாலும் எல்லாம் குணமாகும். இப்ப இவர் போனார், பல இடங்களுக்கு போனார், வயிற்று வலி தீரல. நம்மளும் நம்மள நோயினா பல இடங்களுக்கு போறோம். ஒருத்தர் சொல்றார், சார் நான் அலோபதி போயாச்சு சார், ஹோமியோபதி போயாச்சு சார், இதெல்லாம் இல்லாத நேச்சுரோபதினு புதுசாக வந்திருக்கு, அதுக்கும் போயாச்சு சார். நான் அப்போ எங்கடா போகணும்னு அவன் சொன்னான், ரொம்ப அழகாக சொன்னான், அல்லோபதி நேச்சுரோபதி ஹோமியோபதி போ. ஆனால் அதுக்கு மேலே இருக்கார் கணபதி, வெங்கடா ஜலபதி, தேவசேனாபதி, இவர் இருக்கிறார் பத்தியா, இவர் தான் மேலானவர். கணபதி, வெங்கடா ஜலபதி, தேவசேனாபதி, முருகன் அந்த பதிட்ட பாப்பா. ஹோமியோபதியெல்லாம் இருக்கிறார், அதுக்கும் மேலப்பா கடவுள். கடவுள் கைவிட்ட கே, அதாவது மருத்துவர்கள் கைவிட்ட கேஸை சுவாமி எடுத்துக்கிறார்.
அத ரெண்டு பால் இன்னொரு நாள் சொல்றேன். எல்லாம் முருகப்பெருமானுடைய புகழ்தான். அவ பேர் அன்பர்களே சிந்தித்து பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில ஆதிசங்கரன் வயிற்று வலி தீரல, அப்பதான் வருகிறார். திருச்செந்தூர்ல குமரகுருபரர் பாடியாரே திருச்செந்தூர்ல ஆதிசங்கரவர் நிற்கிறார். அப்ப வந்து அங்க இருக்கிறவர் விபூதி கொடுக்கிறார். அதுதான் இவர் பாடியிருக்கிறார், செந்தில் நகர சேவகா என்று திருநீரு அடிவார்க்கு மேவ வராதே வினை. அந்த வினையாலதான் அவர் கஷ்டப்படுறார். ஆதிசங்கரன் பெரியவரா இருக்கலாம், இருந்தாலும் போன ஜென்ம வினை எல்லாரையும் வந்து மோதுகிறது. அப்ப பேரன்பர்களே ஆதிசங்கருடைய தீராத வயிற்று வழியில திருச்செந்தூருக்கு வந்தார். அப்ப அங்க வந்து பன்னீர் இலையில விபூதி கொடுத்தார்கள். எல்லா கோவிலையும் விபூதி தருகிறார்கள், திருச்செந்தூர்ல தருவது விசேஷமான விபூதி. அங்க வந்து பன்னீர் இலையில வைத்துதான் விபூதி தருவார்கள். பன்னீர் அதாவது வேதங்களே பன்னீர் மரங்களாக அங்கு விளங்குகின்றன என்று ஸ்தல புராணம். அந்த பன்னீர் இலையில விபூதி தந்தார்கள். அந்த பன்னீர் இலையில ஆதிசங்கர் விபூதி வாங்கினர். அது வரைக்கும் சாப்பிட்ட மருந்தெல்லாம் டாக்டர் கொடுத்த மருந்து. அந்த மருந்து எப்படிப்பட்ட மருந்து? இவர் வந்து மேலான மருத்துவர் இல்லையா? வைத்தீஸ்வரன் கோயில் மேலான வைத்தியர் இல்லையா? மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லவர் இல்லைங்களா? அப்ப பேரன்பர்கள் எந்த நோயா இருந்தாலும் இறைவன் தான் தீர்க்கிறார். அருணகிரிநாதர் இதெல்லாம் பாடுறார், வேண்டுகிறார், இந்த நோயெல்லாம் அகன்று நான் வாழ வேண்டுமப்பா. இருமடும் ரோக முயலகன் வாத எரிகுண நாசி விடமே நீரிழிவு சுகர் நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிறு ஈலை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் என நெளியாத படி உன தாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி அற்புதமா மந்திரம் பாடுற. அப்ப பேரன்பர்களே அப்படி நோயெல்லாம் அணுகாத நிலையை அருணகிரிநாதர் வேண்டி பெற பாடுகிறார். இப்படி இந்த ஆதிசங்கரருக்கு வந்து வயிற்று வலிங்க செந்தில் நகருக்கு வந்தார். அங்க விபூதி தந்தார்கள். எல்லா இடத்திலையும் தருகிற மாதிரி விபூதி தரவில்லை, பன்னீர் இலையில விபூதி தந்தார்கள். இந்த பன்னீர் இலையை விபூதியை வாங்கினார். நாம் பார்த்தால் அது பன்னீர் இலை, ஆனா ஆதிசங்கரர் பார்க்கிறாருங்க அவருக்கு அது பன்னீர் இலையாக தெரியவில்லை. பன்னீர் இலையில 12 நரம்புகள் ஓடும். பொதுவா ஒவ்வொரு இலையும் பார்த்தா அரச மர இலை ஆலமர இலை இதெல்லாம் பார்த்தா நரம்புகள் ஓடுகிறது. அப்படி பன்னீர் இலையிலையும் நரம்பு ஓடுது. அந்த நரம்பு மொத்தம் எவ்வளவு தெரியுமா? பன்னீர் இலையில ஓடுகிற நரம்புகள் 12. இந்த பன்னீர் இலையில விபூதியை வாங்கி அடுத்த நிமிஷம் முருகன் 12 கரங்களாலும் விபூதி கொடுக்கிறார். ஆதிசங்கரனுடைய எண்ணம் பாருங்க. அப்ப ஆதிசங்கர் அடுத்த வினாடி பார்த்தா நமக்கு அது நரம்பு, இந்த 12 நரம்பு அவருக்கு 12 கை. அவ முருகப்பெருமான் 12 கைகளாலும் விபூதி கொடுக்கிறான்னு அதை வாங்கி அற்புதமா பூசிக்கொண்டார். இன்னொன்று என்ன தெரியுமா செய்தார்? அந்த விபூதியை கொஞ்சம் உத்தூலனமாக எடுத்து சாப்பிட்டார். அதாவது அவர் மேலான வைத்தியர் இல்லையா? இப்போ இருக்கிற வைத்தியற்ற போறீங்க நீங்க, இந்த வைத்தியற்ற சார் ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கிறது அப்படிங்கிற. ஆமா ரொம்ப உடம்பு வலிக்குதுங்க, என்ன பண்றதுன்னே தெரியலீங்க. அப்படியா, ஒரு மருந்து தருகிறேன், இந்த மருந்தை 3 சாப்பிடு, 3 சாப்பிடு, அதுக்கப்புறம் என்னங்க செய்யறதுனா இல்லை இன்னொரு மருந்தும் தருகிறப்பா கவலைப்படாத, அந்த மருந்தை வெளியில் அப்ளை பண்ணிக்கோ. எங்கே கை வலிக்குதோ, உடம்பெல்லாம் வலிக்குது இல்லையா, எங்கெங்கே வலிக்கிறதோ அந்த இடத்துல நான் கொடுக்குற ஒரு மருந்தை வெளியில் அப்ளை பண்ணேன், இன்னொரு மருந்தை 3 சாப்பிடு, உனக்கு வலி தீரும் டாக்டர் சொல்கிறார். டாக்டர் கொடுக்குற மருந்து என்ன? அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஒரு மருந்து, சாப்பிட்றதுக்கு ஒரு மருந்து. இந்த மருந்தை நம்ம தப்பாக அப்ளை பண்ணுற மருந்து சாப்பிட்டா என்ன நடக்கும்? முதல்ல மருந்து சாப்பிட்டாலே என்ன நடக்கும்னு வேற விஷயம். அவர் டாக்டரே எப்படி பண்ண டாக்டர்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் பேரன்பர்களே அவர் வந்து வெளியில் தடவிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறார், உள்ளே சாப்பிட்றதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறார். உள்ளே சாப்பிட்ற மருந்து உள்ளே தான் சாப்பிடணும், வெளியில் தடவிக்கிறத வெளியில தான் தடவிக்கணும், அதை போய் சாப்பிடக்கூடாது. ஆனால் இவர் மேலான வைத்தியர் இல்லையா? முருகப்பெருமான் கொடுக்குற வைத்தியம் மேலான வைத்தியம், எதை உள்ளே உட்கொள்கிறாயோ அதையே வெளியிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப விபூதியே உட்கொள்கிறார், விபூதியே தடவி கொள்கிறார். இவர் எப்படிப்பட்ட வைத்தியர் பாருங்க, மேலான வைத்தியர் இருக்கிறதுனால திருநீர் கொடுத்தார். அந்த திருநீரையே வயிற்றில் அப்ளை பண்ணி கொண்டார் வயிற்று வலி. அதே சமயத்தில் திருநீரையே கொஞ்சம் உத்தூரணமாக உட்கொண்டார் திருநீரை. அதே மருந்து தான் உள்ளேயும் போகுது, அதே மருந்து தான் வெளியிலையும் இருக்கு. மேலான வைத்தியர் கதை முருகன் காட்டினார். இதை சாப்பிட்டு அடுத்த வினாடி அவருக்கு தீராத வயிற்று வலி தீர்ந்தது. அப்பதான் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடுகிறார். அதில் என்ன தெரியுமா சொல்கிறார்? புகா தேவ மன்யம் ந ஜானே ந ஜானே. சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்றார் ந ஜானேனா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். திருப்பி ந ஜானே எனக்கு தெரியாது 2 சொல்றாரு. ஏன்னா அழுத்தம் திருத்தமா நம்ம நம்பணும் இல்லைங்களா? நம்ம அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதாக நம்ப மாட்டோம். அதனால தான் 2 சொல்றார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது. என்ன தெரியுமா எனக்கு தெரியாது? குஹா தேவமன்யம். குஹன்னா முருகன், தேவம்னா தெய்வம், அன்யம்னா பிற.
முருகனை போன்று பிற அருள் கொடுக்கிற பிற தெய்வத்தை நான் அறியவில்லை, நான் அறியவில்லை. முருகன் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் செய்கிறாரப்பா, முருகனை போல் அருள் கொடுக்கிற தெய்வத்தை நான் அறிந்தது இல்லை, நான் அறிந்தது இல்லை. ரெண்டு தடவை பாடுறார் ந ஜானே ந ஜானே. நம்ம ஒரு தடவை சொன்னால் நம்ப மாட்டோம், நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வராதுங்க. அதனால தான் நமக்காக அண்டாவதில் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட விபூதியப்பா, அந்த விபூதியோடைய அருளால் தான் குமரகுருபரனும் பேச தொடங்கினார். அப்போ செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வராதே வினை. அவ்வளோ அழகாக விபூதினா மேலான செல்வம்னு அர்த்தம். அதான் மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு. இந்த விபூதி பூசிக்கொள்ளணுங்க. நம்ம வந்து இதெல்லாம் எல்லாவற்றையும் கிண்டல் பண்ணுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கான். நம்ம ஊர் ஆட்களே எப்படி தெரியுமா, விபூதியை வீட்டில் பூசிப்பான், வெளியில் போகும்போது அழித்து விடுவான். யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்க, யாருங்க என்ன சொல்வது. நம்ம மத கலாச்சாரத்தை நம்ம நிலைநாட்டணும். விபூதியோட திருநீரோட நெற்றி துலங்கணும். நீர் இல்லா நெற்றி பால், நெய் இல்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், பாரில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாழே மடப்பொடி இல்லா மனை அப்படின்னு பாட்டு இருக்கு. அப்போ நீர் இல்லா நெற்றி பால், நெய் இல்லா உண்டி பால். அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் கரெக்டாக செய்தார்கள். சிறந்த முறையில் நெற்றின்னு ஒன்று இருந்தால் விபூதின்னு ஒன்று இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, நம்ம வாரியார் சுவாமிகள் பிரபலமாகாத காலம். வாரியார் சுவாமிகள் பிரபலமானார் அதிகார விஷயம். பிரபலமானவரும் ஒரு சொற்பொழிவாளரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரபலம் ஆகாத முன்பு அவர் எளிதாக வந்துடுவார், கூப்பிட்டா டக்குன்னு நான் வரேங்க அப்படிப்பார். பிரபலமான பிறகு அவருக்கு டேட்டு கிடைக்கல. அப்போ வாரியார் சுவாமிகள் பிரபலமாகாத காலம். அப்போ வந்து அவர் நிறைய சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் சொற்பொழிவு போது ஊருக்கு போனார், ஊருக்கு முன்னாடி போயிட்டாருங்க. என்ன ஒரு 4 மணி நேரத்துக்கு மாதிரி ஊருக்கு போயிட்டார். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு கார் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அனுப்புகிறோம், வாரியார் சுவாமிகளே நீங்கள் வந்து ஏறுங்க. இவர் போய் உட்காந்துட்டார், கார் வரல. அவர் ரயில்வே ஸ்டேஷனில் சும்மா உட்காந்துருக்கிறார். அப்போ அவர் பிரபலமாகாத காலம், சாதாரணமாக உட்காந்துருக்கிறார். அப்போ சும்மா இருப்பார் வாரியார் சுவாமிகள் திருப்புகளில் படிந்தவர், அதே அற்புதமாக அவருக்கு தெரியும். செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிய வேண்டும் அப்பா. இறைவனுடைய திருவருளால் நம்ம திருநீர் அழிய வேண்டும். திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில், தீவன்னர் திறம் முருகால் பேசாராகில், ஒரு காலும் திருக்கோயில் சூடாராகில், உண்பதன் முன் மலர் வரித்திட்டு உண்ணாராகில், அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். இந்த அரு நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வெந்நீர் விபூதி. அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் தாம் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெரு நோய்கள் மிக நெளிய பயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அப்போ விபூதி இடுவதுடைய மகிமையை அதி அற்புதமாக தேவாரம் சொல்கிறது. நம்ம குமரகுருபரர் தொடர்ந்து சொல்கிறாருங்க, நம்ம அருணகிரினார் சொல்கிறார், வெள்ளர் பெருமான் சொல்கிறார், எல்லாரும் இத்தனை பேர் சொல்லியும் நம்ம விபூதி இடுறதில்லை. விபூதி இட்டாலும் சில பேர் அழித்து விட்டு போயிடலாம். அப்போ நல்ல முறையில் அந்த விபூதி இட வேண்டும் போப்பா. நம்ம பெரியோர்கள் சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இல்லாத என்னங்க பிரயோஜனம். அப்போ பேரன்பர்களே வாரியார் சும்மா முதலே போயிட்டார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் அவர் விபூதி இட்டுக்கொள்கிறார். அப்போ 2-3 இளைஞர்கள், நம்ம ஊரில் இளைஞர்கள் எதுக்கும் வரமாட்டார்கள். இப்படி இந்த கேலி செய்வதற்கு இளைஞர்கள் நிறைய பேர் வருவான். அப்போ டீனேஜ் பசங்க 2 பேர் 3 பேர் பார்க்கலாம். அவங்க எங்கேயும் காலேஜ் போகிறான், ரயிலில் ஏறி இவர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து விபூதி இட்டுக்கிறார். அப்போ அந்த 3 பேரும் பார்த்தான். பார்த்து அவர்கிட்டயே தைரியமாக கேட்டான், ஏன் சாமி வெள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னா. பாருங்க, விபூதி இட்டுக்கிறாரு, இவன் என்ன சொல்கிறான், வெள்ளை அடிக்கிறீங்க. கிண்டல் பண்ணான், ஏன் சாமி வெள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னாரு. அவர் சிறந்த சொற்பொழிவாளர் ஆயிட்டே, கோபம் வராது. கோபத்தெல்லாம் விட்டு பெரிய சொற்பொழிவாளர், அது சொல்கிறத கடைபிடிக்க போகிறது தான் சொற்பொழிவாளர். அப்போ கோபம் வராது. அவர் பார்த்தார், அவர்களை பார்த்தார், ஏங்க வெள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு மீண்டும் கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், உக்கார், எதுக்கு வெள்ளை அடிப்பான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், எதுக்கு வெள்ளை அடிப்பான்னு எனக்கு தெரியாதாங்க, வீட்டுக்கு வெள்ளை அடிப்பான், வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பான், நீங்கள் ஏன் வெள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு. எந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாண்டா அப்படின்னு கேட்டார் வாரியார். உடனே அவங்க சொன்னாங்க, குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க, எங்கள் வீட்டில் கூட போன வாரம் வெள்ளை அடித்தோம் அப்படின்னு. சரி, குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பார்கள், குட்டிச்சுவருக்கு வெள்ளை அடிப்பார்களான்னு கேட்டார். குட்டிச்சுவருக்கு அவங்க வெள்ளை அடிக்க போகிறான், சொந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கே இப்போ காலகட்டத்தில் நிறையா பணமாகுது. குட்டிச்சோருக்கு ஏங்க நாங்கள் வெள்ளை அடிக்க போகிறோம், குட்டிச்சோருக்கு வெள்ளை அடிக்க மாட்டார்கள், குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பார்கள். உடனே வாரியார் சொன்னார், இது அறிவு குடியிருக்கிற வீடு, நான் வெள்ளை அடிக்கிறேன், நீ வெள்ளை அடிக்கலைன்னா குட்டிச்சோர் அப்படின்னு ஒரு வினாடியில் சொல்லிட்டாருங்க. அப்போ அறிவு குடியிருக்கிற வீடுப்பா, நான் வெள்ளை அடிக்கிறேன்,
நீ வெள்ளை அடிக்கிறத குட்டி சுவர்னர். அப்ப வியூதி வந்து இடுவதுங்கிறது சாதாரண விஷயம், உயர்ந்த நினைவாற்றலை தோற்றுவிக்கிறது வியூதி எல்லாம். அப்ப பேர் நெற்றி வேர்வையெல்லாம் விஞ்ஞான பிரகாரமும் நிறைய கருத்து இருக்குங்க. நம்ம பெரியவர்கள் சொன்னதெல்லாம் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்தது. அப்ப பேர் அன்பர்கள் அதை செய்தால் நல்லது, அது அப்படியே கேள்வி கேட்காத ஒத்துக்கொள்ளணும். கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தா ஒன்றும் நடக்காது. எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்துல இருக்கு, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் இருக்கலாம். ஆனா அந்த ஆர்வத்தினால தேவையில்லாத கேள்விகளை கேட்டு வாழ்க்கையே பயனில்லாமல் மாற்றிவிடக் கூடாது. கேள்வி கொட்டிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் எட்டு வந்துடும். அப்ப தேவையில்லாம விஷயங்கள்ல புகாம சிலவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டா என்னது அப்படின்னு பார்க்கணும். அப்ப பேரன்பர்களே அப்படி செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அடிவார்க்கு மேவ வராதேவினை என்று அற்புதமா பாடி பிரம்மதேவரை பற்றி பிரம்மதேவர் கூட காண முடியாத முருக பெருமானப்பா, இந்த முருக பெருமான் என்ன செய்கிறார், இந்த முருக பெருமான் அருளை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் குமரகுருவர் சொல்றார் தெரியுமா? ஆறு பதியும் கண்டு ஆரெடுத்தும் அன்பினுடன் கூறும் அவர் சிந்தை குடிகொண்டானே. கந்தர் களிவன்பா சொல்கிறதுப்பா, ஆறு திருப்பதியும் கண்டு ஆறு எழுத்தும் சொல்ல வேண்டும் அப்பா, அவர் வீடு அவர் விளங்குகின்ற ஆறு படை வீடுகளுக்கும் நீ செல்ல வேண்டும் அப்பா. அதற்கும் என்ன தெரியுமா, அதற்கும் அப்புறம் என்ன தெரியுமா, அவர் ஆறு எழுத்தை நீ கூற வேண்டும் அப்பா. அவருக்கு ஆறு படை வீடு ஆறு எழுத்து, முருக பெருமானுக்கு எல்லாமே ஆறுங்க. முருக பெருமான் ஆறு எழுத்து நாயகன், முருக பெருமானுக்கு எல்லாமே ஆறு எழுத்துங்க. முருக பெருமானுடைய நாமம் இருக்கு பார்த்தீங்களா, பேரன்பர்களே சரவண பவ என்பதுதான் அவருடைய மூல மந்திரம். அந்த சரவண பவ என்பதற்கு ஆறு எழுத்து. அந்த முருக பெருமானுடைய திதி என்ன தெரியுமா, ஆறாவது திதி, சஷ்டி திதி தான் அவருடைய திதி, ஆறு திதி. அவருக்கு இருக்கிற படை வீடுகள் என்ன தெரியுமா, ஆறு படை வீடுகள். பேரன்பர்களே அது மட்டும் கிடையாது, பேரன்பர்களே அவருடைய முகங்கள் ஆறு, ஈசானம் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் வாமதேவம் அதோமுகம் அப்படி சொன்னா ஓரளவுக்கு தான் புரியும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகாயம் பாதாளம் அதான் அவருடைய முகம். அந்த இடத்துல ஆறு இடத்தையும் நோக்கி இருக்கிறது. அப்ப ஆறு முகம் அவருடைய நாமம், ஆறு எழுத்து மூல மந்திரம் சரவண பவ. அவருடைய படை வீடு இருக்கு பார்த்தீங்களா, திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருத்தணிகை குன்றுதோர் இந்த பழமுதி சோலை அப்படி பேர் அன்பர்களே ஆறு திருப்பதி. அவர் அதைதான் சொல்றார், ஆறு எழுத்தும் சொல்லுப்பா ஆறு திருப்பதியும் பாரு. அவருடைய திதி வந்து சஷ்டி திதி. இன்னொன்று என்ன தெரியுமா, முருகப்பெருமானுடைய நாளே சுக்கிரவார விரதம், வெள்ளிக்கிழமை தாங்க சிறந்தது. கண்டபுராண செவ்வாய்க்கிழமையும் வழிபடுகிறீர்கள், ஆனால் வெள்ளிக்கிழமை தான் சிறந்த சுக்கிரவார விரதம் தான் கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிந்தித்து பாருங்க, அதுவும் ஆறு தான். அவர் எடுத்து வளர்த்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா, ஆறு கார்த்திகை மாதர்கள் தான் அவர் எடுத்து வளர்த்தவர்கள். அதனால தான் பேரன்பர்களே அருணகிரிநாதர் பாடியதும் ஆறு நூல்கள் தான், திருப்புகழ் திருவகுப்பு கந்த அனுபூதி கந்த அலங்காரம் கந்த அந்தாதி வேல்மயில் விருத்தம் அதுக்கும் ஆறு நூல் தான். அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் ஒருத்தர் வந்தார், அவர் எவ்வளவு தெரியுமா பாடினார், 6,666 பாட்டு தான் பாடினார் பாம்பன் சுவாமிகள். எல்லாம் முருக பெருமானுக்கு ஆறு என்பதனாலதான் பாம்பன் சுவாமிகள் 6,666 பாட்டு தான் பாடினார். திருப்புகழ் வந்து திருப்புகழ் முதலிய ஆறு நூல்களை தான் அருணகிரிநாதரும் பாடுறார். அவர் எடுத்து வளர்த்தவர்களும் கார்த்திகை மாதர்கள் ஆறு பேர். அவருடைய திதியும் ஆறாவது திதி சஷ்டி திதி. அவருடைய நாலு சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆறாவது கிழமை, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆறாவது கிழமை. அவர் சுக்கிரவார விரதம் ஆறாவது. அவர் உபதேசம் பண்ணவர்கள் எத்தனை பேருக்கு தெரியுமா, அதுவும் ஆறு பேருக்கு தான். பராசர முனிவர்கள் ஆறு பேருக்கு தான். தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் நாலு பேருக்கு உதவி உபதேசம் பண்ணார். நம்ம முருக பெருமான் பராசர புத்திரர்கள் ஆறு பேருக்கு உபதேசம் பண்ணார். இதெல்லாம் அதிக அற்புதமாக நம்ம குமர குருபரர் கந்தர் கலிமண்பாவில் அற்புதமாக காட்டுகிறார். ஆகவே ஆறு எழுத்தும் கூற வேண்டும் அப்பா, அவர் ஆறு திருப்பதியும் காண வேண்டும் அப்பா, ஆறு திருப்பதியும் கண்டு ஆறு எழுத்தும் அன்பினுடன் கூறுபவர் சிந்தை குடிகொண்டானே. இப்படிப்பட்ட முருக பெருமானை நினைத்து வீபூதி அணிந்து கொள்ளப்பா. முருக பெருமான் மேலான நிலையிலே சிருஷ்டி தேவனையே குட்டி சிறை இருத்தும் கோபானே. இதே கந்தர் அலங்காரத்தில் சொல்றார், சிட்டி தொழிலை செய்வது எங்கன் என்று கூட குட்டி சிறை இருத்தும் கோபானே. பிரம்மதேவருடைய ஆணவம் அடங்க அவர் தலையில குட்டினர். இதெல்லாம் நாளைக்கு கந்த புராணம் சொல்றேங்க. அவ பேரன்பர்களே அதுல நீங்க கேட்கலாம், கச்சியப்பர் கண்ட அதாவது
நம்ம குமரகுருபரர் பாடிய கந்தர் கலிவன்பாவுக்கு என்ன தெரியுமா பேரு? குட்டி கந்த புராணம்னு பேரு. அதுல முதல்ல வந்து மூணு பார்ட்டா பிரித்து கொள்ளலாம். கந்தர் கலிவன்பாவை மூணு பகுதியா பிரித்து கொண்ட முதல் பகுதியில சைவ சித்தாந்த இலக்கணங்களை காட்டுகிறார் குமரகுருபரர். சைவ சித்தாந்த இலக்கணங்களை அதி அற்புதமா முதல் பகுதியில காட்டுகிறார். பதி, பசு, பாசம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மூன்றையும் அதி அற்புதமா முதல் பகுதியில குமரகுருபரர் விளக்குகிறாரப்ப எது ரொம்ப சிறந்தது? பதி, பசு, பாசம் மூன்றும் அனாதியவர்கள். அப்ப அதில் மூன்று இருக்கிறது, அதை பற்றி அற்புதமாக பாடுகிறார். மனிதர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இது மூன்று. கந்த புராணம் சொல்லுகிறது எது ரொம்ப முக்கியம்னா, சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுடன் மறையலாம் ஒழிய நின்றன ஆன்றதோ தொல் பதி ஆறுயிர் தொகை வாழ்த்திகள் தலை என வகுப்பார் அன்னவே. அவர்தான் திருமூலர் அதா பாடுறார். பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. இந்த சைவ சித்தாந்த கருத்தை எடுத்து வெரி ஃபர்ஸ்ட் பகுதியில குமரகுருபரர் அதி அற்புதமாக விளக்குகிறார். ஆஃப்டர் அதுக்கப்புறம் வருகிற ரெண்டாவது பகுதியில முருகப்பெருமானுடைய சகல பெருமையும் சொல்றார். கந்தபுராணம் முழுமையும் சுருக்கமா சொல்கிறார். அப்ப ரெண்டாவது பகுதியில வருவது கம்ப்ளீட்டா கந்தபுராணம் தான். முருகப்பெருமான் எப்படி பிறந்தார், வெந்தகவர்க்கு ஆற்றாத வின்னார் முறைக்கிறங்கி. அப்புறம் மூணாவது பகுதியில முருகப்பெருமான்ட தான் வேண்டுகிற வரங்களை காட்டுகிறார். இதுதான் கந்தபுராணத்துடைய சுருக்கமான விஷயம். அப்ப பேரன்பர்களே, அந்த ரெண்டாவது பகுதி முழுதும் கந்த புராணம் வருகிறது. எப்படி சிவபெருமான்கிட்ட போய் தேவர்கள் வேண்டினார்கள், அந்த சிவபெருமான் எப்படி தன்னுடைய ஐந்து முகத்தோடு ஆறாவது முகத்தை சேர்த்து கொண்டார், இதெல்லாம் கந்தர் கலிவன்பா வரிகள். ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்தருளி திருமுகங்கள் ஆறாகி சந்தனர் கண்ணாரும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறு உயிப்ப அது எங்கும் பறக்க இமையோர் கண்டு அஞ்சுதலும் அது அற்புதமான கருத்து. அப்படியே பாடுற, வெந்தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்தருளி. சிவபெருமானுக்கு ஐந்து முகம், அதோட அதோ முகம். அறிஞர்கள் சிந்திக்கும் பொழுது அந்த முகம் சேர்கிறதப்ப, அந்த முகமும் சேர்ந்து ஆறு நெற்றிக்கண்ணிலிருந்தும் தீப்பொறிகள் வந்தன. அந்த தீப்பொறிகளை வாயு ஏந்தி கொண்டு சென்றார், அக்னி தேவன் ஏந்தி கொண்டு சென்றார். வாய் சீலம் பகீரதிக்கே சென்று உயிப்ப கங்கையிடம் தந்தார்கள். அவ கார்த்திகை மாதர்கள் வளர்த்தார்கள். இந்த குழந்தை வளர்ந்தது, பிரம்மதேவனை குட்டியது, சூரபத்மனை வதம் செய்தது, இதெல்லாம் அதி அற்புதமாக குட்டி கந்த புராணமாக நமது குமரகுருபரர் காட்டுகிறார். பேசாத குழந்தை முருகன் அருளால் பேசியதுன்னா முருகனுடைய பெருமை அவ்வளவு அழகாக பேசுகிறது. இந்த முருகனை நினையுங்கள், அவருடைய ஆறு எழுத்தும் கூறுங்கள், அவரை ஆறாவது திதியில வழிபடுங்கள், ஆறாவது கிழமை வெள்ளிக்கிழமையில வழிபடுங்கள். கார்த்திகை மாதர்கள் ஆறு பேர் வழிபட்ட அந்த முருகப்பெருமானை வழிபட்ட உங்களிடம் இருக்கும் ஆறு பகைவர்கள் நீங்குவார்கள். இதாங்க ரொம்ப முக்கியம். தத்துவத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். பேரன்பர்களே, நம்மெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், சூரபத்மனை வதம் செய்ய முருகப்பெருமான் பிறப்பு நிகழ்ந்தது என்றுதான் நம்மளாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது கிடையாதுங்க, அது புராணம் சொல்லுகிறது. ஆனா அவர் எதற்காக வந்தார் தெரியுமா, ஆறு பகைவர்களை அழிக்கிறார். அந்த ஆறு பகைவர்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள். யாரு? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இதான் ஆறு பகைவர்கள். இந்த ஆறு பகைவர்கள் இல்லாத உள்ளம் எங்கேயாவது இருக்கிறதா? எல்லாரும் உள்ளத்திலையும் ஆசை இருக்கு, கோபம் இருக்கு, பேரன்பர்களே அடுத்தவனை கவிழ்க்கிற சூழ்ச்சி இருக்கு, இதெல்லாம் இதுதான் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த தீய குணங்கள் எல்லாம் போகணும். எதற்கு விரிவுரைக்கு வருகிறது, எதற்கு திருமுறை மாநாட்டில் கலந்து கொள்வது, எதற்கு தினசரி திருமுறை படிப்பது, உள்ளத்து அழுக்குகளெல்லாம் நீங்க வேண்டும். கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படிக்கிறது என்ன தெரியுமா, எடுத்து சொல்றதுக்கு படிப்பு கிடையாது. பல பேர் மேற்கோளுக்காக படிக்கிறார்கள். மேற்கோளுக்காக படிக்கூடாதுங்க, மேற்கொள்வதற்காக படிக்கணும். மேற்கோள் சொல்வதற்காக புத்தகத்தை படிப்பது பிரயோஜனமே கிடையாது, மேற்கொள்வதற்காக. அப்ப வந்து காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றும் நாமம் கணக்கெடும் நோய் அப்படின்னா, நம்ம இருக்கிற காமத்தை கொஞ்சம் கொஞ்சமா விடணும், வெகுளியை விடணும், கோபத்தை விடணும். வாழ்வாங்கு வாழ்வதற்குத்தான் திருமுறைகள், வாழ்வாங்கு வாழ்வதற்கு தான் திருப்புகள், வாழ்வாங்கு வாழ்வதற்கு தான் கந்தர் கலிவன்பா. பெரியவர்கள் என்ன, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படி. எப்படி தெரியுமா விளங்கணும், உன்னிட்ட இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் போகணும்,
தீய குணங்கள்லாம் போய் நாளாக நாளாக நீ மாற வேண்டும். நேற்று இருந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது. பேர் அன்பர்களே, இன்று இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கையுடைய இதுவே அதான் வாழ்க்கை தத்துவமே. என்ன தெரியுமா பேரன்பர்களே, இன்னைக்கு புதன்கிழமை, இப்ப நாளைக்கு நீங்க வரும்பொழுது நேற்றுக்கு இருந்த மாதிரி புதன்கிழமை இருக்கிற மாதிரி கூடாது. வியாழக்கிழமை இன்னும் வளரணும். நம்ம குமரகுருபரர் சொல்கிறார், திருச்செந்தூர் முருகனை இணைத்து வீதி இட்டுக்கொள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. அந்த கந்த பெருமான் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கிறாரப்பா. வேடுவர் வீட்டிலிருந்து ஒரு பெண்ணை எடுத்தார் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல யாரு, வேந்தர் வீட்டிலிருந்து ஒரு பெண். இவன் வேடுவன், இவன் வேந்தன்லாம் பார்ப்பது கிடையாது. இவன் ஏழை, இவன் பணக்காரங்கிறதெல்லாம் பார்ப்பது கிடையாது. கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒன்று போல் அருள் செய்கிறார். அவருடைய அருள் பொதுவாக இருக்கிறது. இவன் நல்லவன், இவன் தீயவன், இவன் மோசமானவன், இவன் கெட்டவன் கிடையாது. நம்ம வினைகளால் மாறி மாறி அனுபவிக்கிறோம். கடவுளை பொறுத்த வரைக்கும் அருள் வழங்குகிறாரப்பா. அதனால தான் வேடுவர் வீட்டிலிருந்து வெள்ளி நாயகி எடுத்துக்கொண்டார், வேந்தர் வீட்டிலிருந்து தெய்வ யானை எடுத்துக்கொண்டார், ஒளி கண்டு கூவுகிற சேவலை வைத்து கொண்டார், இருள் கண்டு ஆடுகிற மயிலை வைத்து கொண்டார். மயில் வந்து வானம் இருட்டானா டான்ஸ் ஆடும், உங்களுக்கு தெரியும். வானம் வந்து இருட்டு வந்தா மழை பொழிகிற நேரத்தில் கார்மேகங்கள் சூழ்ந்து மழை பொழிகிற நேரத்தில் தான் மயில் வந்து தன்னுடைய தோகையை விரித்து ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்டது. ஆடும் மயில் என்பது அரியனே, அருணகிரிநாதர் பாடுறார். ஓம் என்கிற முறையில மயில் வந்து தோகையை விரிக்கிறதாம். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது, அது மயில் விரிக்கிறது, அது ஓங்கார வடிவில் விரிக்கிறதுப்பா. ஓம் என்கிற பிரணவத்தின் அர்த்தத்தை காட்டுகிறது மயில். தீந்தி தேவி தோதி தீதி தீதி தந்ததன தான 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 செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர சம்பொன் மயில். அந்த மயில முருகப்பெருமான் ஒருவரப்பா. அந்த மயில் என்ன தெரியுமா செய்கிறது, வானம் இருண்டால் நடனம் ஆடுகிறது. இந்த பக்கத்தில் இருக்கிற கோழி என்ன தெரியுமா செய்கிறது, வானத்தில் வெளிச்சம் வந்தா காலை நேரத்தில் கூவுகிறது. அப்ப வெளிச்சம் கண்டு கூவுகிற சேவலையும் வைத்துக் கொண்டார், இருள் கண்டு ஆடுகிற மயிலையும் வைத்துக் கொண்டார். வேடர் வீட்டிலிருந்தும் பெண் எடுத்தார், வேந்தர் வீட்டிலிருந்து எல்லாம் சமங்க அவருக்கு, வெளிச்சமும் இருளும் சமம், வேடுவர்களும் வேந்தர்களும் சமம். அப்ப எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிற எண்ணம் உடையவர்னு அர்த்தம். கடவுள் எல்லா கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் உயிரினங்கள். ஆக பேர் அன்பர்களே, நமக்கு எல்லோருக்கும் பொதுவாக அவர் அருள் மழை பொழிகிறார். அந்த அருள் மழையில் நம்ம நினைய வேண்டும். அப்படி முருகப்பெருமானை நினைத்தா அவர் எல்லா இடங்களிலும் வருவாரப்பா. பச்சைமையில் வாகனமும் குமர குருவரர் பாடுறார் கந்தர் கழிவன்பால. பச்சை மயில் வாகனமும் பன்னிரண்டு தின்தோளும் அச்சம் அகற்றும் அயில் வேலும். என்ன அழகா வர்றார், கையில வேல் இருக்கிறதுப்பா. அவர் எங்க தெரியும் வருவார், எல்லா திசைகள்லையும் வருவார். நீ எதிர் தோன்ற எல்லா எந்த திசையிலும் எதிர் தோன்றங்கிறார் குமரகுருபரர். எல்லா திசையிலையும் சுவாமி தெரிவார். நம்ம பாருங்க, சுவாமி இருக்கிற இடத்துலயே சுவாமியை வணங்குறது இல்லை. கோவிலில் போயே சில பேர் சுவாமியை வணங்குறான். கோவிலில் போனாலே பக்கத்தில் இருக்கிறவரை பார்க்குறான், எதிரில் இருக்கிறவங்க இந்த அம்மா கட்டின புடவை நல்லா இருக்கு, இது எங்கே கிடைத்தது, இதுதான் பார்க்குறோம் நம்ம. இவர் அற்புதமாக ஜிப்பா போட்டிருக்காரு, இந்த துணி எங்கே கிடைத்தது. நம்ம வந்து கோவிலில் போய் சிந்தனைகளை அப்படியே பரவ விடுக்கிறோம். கோவிலில் சிந்தனை ஒரு இடத்துல இருக்கணுங்க. சிந்தனை நிந்தன காக்கி நாயினேந்தன் கண்ணினை திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு நின் மணிவார்த்தைக்கு ஆக்கி. அதில் ஒன்றில் தான் என்ன இருக்கணும், இறைவனை பற்றி கேட்டா அந்த இறைவனை பற்றி மற்ற எண்ணங்களெல்லாம் போய்விட வேண்டுமப்பா. முன்னம் அவருடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தால். இதெல்லாம் அற்புதமான நிலை. அப்ப சுவாமியை வணங்கணும். ஆலயம்னா ஆன்மாக்கள் லயிக்கிற இடம்னு அர்த்தம். இந்த ஆலயம்னா ஆன்மா வந்து லயிக்கணும், சும்மா போய் விக்கிரகத்தை பார்த்து பிரயோஜனம் கிடையாது. அவ பேர் அன்பர்களே, இந்த விக்கிரகம் இங்க இருக்கிற பஞ்சலோக விக்கிரகமா, கல் விக்கிரகமா, நவபாஷான விக்கிரகமா, இல்லை வந்து வண்ணம் தீட்டிய ஓவியமா, எதுவாக இருந்தாலும் அதுதான் சுவாமி. அதை தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா ஓவியம் தீட்டியிருக்கிறான் அப்படின்னு நினைக்காது. இது வெறும் விக்கிரகம்னு நினைக்காது, இது பஞ்சலோக சிலைன்னு நினைக்காது. ஆனால் இதுவே சுவாமின்னு நினைத்தா அங்கிருந்தே சுவாமி ஒருவர்.
அதாங்க நிச்சயம். அப்ப கண்கள் இருந்தா போதும், கண்கள் பார்க்கிற கண்கள் இருந்தா சுவாமி எல்லா இடத்துலையும் தெரிவார். ஆனா எந்த திசையும் எதிர் தோன்ற என்று பாடுறார் குமரகுருவர். இதெல்லாம் விளக்க வேண்டும், பிறகு உங்களுக்கு விளக்குகிறேன். எந்த திசையும் நமக்கு சுவாமி தெரிய வேண்டும் அப்படின்னா நம்முடைய பார்க்கிற கண்கள் இருந்தா எல்லா இடத்துலையும் சுவாமி தெரிவார். இவ்வளவுதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. எந்த திசையும் எதிர் தோன்றேன்னு குமரகுருவர் சொல்கிறார். என்ன அர்த்தம்? நீ பார்க்கிற கண்கள் இருந்தா எல்லா இடத்துலையும் உனக்கு சுவாமி தெரிவாரப்பா. ஆகவே பேரன்பர்களே, அப்படிப்பட்ட நிலையிலே இறைவனுடைய திருவருளை பெறுவதுனா உயர்ந்த முறையில நம்ம குமரகுருவரர் பாடிய கந்த கழிவன்பா பலவிதமான தத்துவங்களை விரித்து காட்டுகிறது. குமரகுருவரர் காசிக்கு போனார். காசிக்கு போய் அந்த கங்கை கரையில் அப்படி சுற்றி கொண்டிருந்தார். ஒரு இடத்துல கருடன் ரெண்டு வட்டம் விட்டது. ரெண்டு கருடன் வட்டம் விடுகிற இடத்த பார்த்தா அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல சைட், அற்புதமான இடம். உடனே அவருக்கு என்ன தெரியுமா என்ன வந்தது? இந்த இடத்துல நமக்கு ஒரு கலாசாலை வைக்கிற மாதிரி இருந்தா எல்லாருக்கும் தமிழை சொல்லித்தரலாம், எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய புகழை பரப்பலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி அமைக்கணும். நீங்களே பாக்குறீங்க, சிங்கப்பூர்ல இந்த இடத்துல இதை அமைக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி அவருக்கு ஒரு எண்ணம் வருதுங்க. அந்த காசியில பார்த்தார், அந்த இடம் அழகா ரிவர் பேங்க்ல இருந்தது, கங்கை கரையில அற்புதமான இடமா இருந்தது. உடனே அவருக்கு ஆசை, ரெண்டு கருடர்கள் வேற வட்டம் விட்டது, அது ஒரு சுப சகுணமா தெரிந்தது. இந்த இடம் தனக்கு வேணும்னு நினைத்தார். அவர் சாதாரண புலவருங்க, புலவருக்கு நினைச்சா எப்படி கிடைக்கும்? இப்ப நான் வர சிங்கப்பூர்ல ஒரு இடம் கிடைக்கும்னா ஒரு தங்கறதுக்கு இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அங்கேயே இடம் வேணும்னு ஆசைப்பட்டா பேராசைங்க. இப்ப ஆனா அவர் புலவருக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த இடம் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைச்சார். அவர் ரொம்ப இறைவனுடைய திருவுருளை பெற்றவர் இல்லைங்களா. அப்ப உடனே பார்த்தா ரெண்டு பேரும் விசாரித்தார். இந்த இடங்கள்லாம், இந்த இடங்கள்லாம் தனியார் சொந்தம் கிடையாதுங்க, இங்கே முகலாய மன்னன் இருக்கான், இதெல்லாம் அரசுடைய நிலம். முகலாய மன்னன்கிட்ட போய் பேசினா காரியம் நடக்கும்னா உடனே குமரகுருவர் என்ன தெரியுமா செய்தார்? முகலாய மன்னன்கிட்டயே பேச போனார். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்பும், கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிச்சிருந்தா எல்லா ஊர்லேயும் ரெட் கார்பெட் விரிக்கிறான், விஷயம் இருந்தால் அவருக்கு சிறந்த முறையில் வரவேற்பு இருக்கு. இப்போ இவர் ரொம்ப கெட்டிக்கார இல்லை, இறைவனுடைய திருவுருளால் பேச ஆரம்பித்தவர் ஆயிட்டு. நான் சாதாரணமாக படித்து சுய முயற்சியில் பேசலை, இறைவனே அவருக்கு பேச்சு கொடுத்தார். அஞ்சு வயசு வரைக்கும் பேசாத குமரகுருவர் முருகன் அருளால் பேசினார்னா என்ன அர்த்தம்? முருகனே அவரை பேச்ச வச்சான். அப்போ அந்த பேச்சு எடுபடாத முகலாய மன்னன்ட்டே போகணும்னு நினைத்தார். ஆனால் முகலாய மன்னன் போய் பேசினா ஏற்றுக்கொள்வான்னு தெரியும். ஆனால் முகலாய மன்னன்ட்ட போகும்பொழுது மதிக்கணுமே, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்மளை மதிக்கணுமே, அதற்கேற்ற மாதிரி போகணும்னு நினைத்து என்ன தெரியுமா செய்தால்? சிங்கத்தை கூப்பிட்டு சிங்கத்தின் மேலே ஏறி உட்காந்தான் குமரகுருவர். அந்த சிங்கத்தில் போனால் பயந்துருவான், யாராக இருந்தாலும் இவ்வளோ இதில் வராரு. அப்போ சிங்கத்தில் போனால் எல்லாரும் வழி விட்டார்கள். முகலாய மன்னன் நேரடியாக பார்த்துச்சு. இப்போ முகலாய மன்னன்ட்ட பேசணும், எப்படி பேசுறது? அவனுடைய மொழியில் பேசினாதான் அவன் விரும்புவான். அப்போ அவன் மொழி என்ன? அந்த மொழியில் பேசணும். உடனே அடுத்த வினாடி ஹிந்தியில தான் பேச வேண்டும் நினைத்தார். அப்பதான் அந்த முகலாய மன்னனுக்கு நம்ம விரும்புவான். சிங்கத்துல போயிட்டார், வழி கிடைச்சிருது, ஹிந்தியில பேசணுங்க. ஹிந்தியில திடீர்னு எப்படி பேசுவது? 30 நாட்களில் ஹிந்தி பாஷை படிக்க முடியும். இவர் வந்து 30 நிமிடத்துல ஹிந்தி பாஷை பேசணுங்கிறார், 30 வினாடியில் உடனே பேசணும். அப்ப பேர் அன்பர்களே, சகல கலாவள்ளியை நினைத்தார். சரஸ்வதி தானே எல்லாவற்றுக்கும் மேலானவள், சரஸ்வதியை நினைத்தார். அப்பதான் அதி அற்புதமாக பாடுகிறார் அப்பா. மண் கண்ட வெண்குடை கீழாக, மண் கண்ட வெண்குடை, இவனுக்கு இடம் கிடைச்சது, இவன் வந்து மண்ணை ஆளுகிற அரசன். இந்த மண் கண்ட வெண்குடை, இவனுக்கு மேல வெண்குடை விரிக்கப்பட்ட வேந்தன் தான், பெரிய ராஜா தான். ஆனா மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அழகில் பணியை செய்வாய். அவர் பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா அவன் வெண்கொற்றக்கூடிய சார்த்து விட்டு புலவரே வருகன்னு என்னை வரவேற்கணும், அப்படிப்பட்ட புலமையை நீ தர வேண்டும் என்று கேட்டு சகலகலாவள்ளி மாலை 10 பாட்டு பாடுறார். பாடி அடுத்த நிமிடம் அவர் மொழியிலேயே உரையாடுகிற ஆற்றல் வந்து விட்டதுங்க. ஹிந்தி பேச கற்றுக்கொண்டார் தமிழ் புலவர். பாருங்க, தமிழ் ஹிந்தி சண்டை போடுறான், தமிழ் சமஸ்கிருதம் சண்டை போடுறான், இதெல்லாம் கூடாதுங்கிறது கதையில வந்து பார்த்தீங்களா. ஹிந்திலேயே இவர் வந்து நம்ம வண்ணச்சரம தண்டபாணி சுவாமிகள் ஹிந்திலேயே பாடியிருக்கிறாருங்க. இதெல்லாம் பல பேருக்கு வெளியில் தெரியல. இப்போ சமஸ்கிருதம் தமிழ் எல்லாம் மொழியை வந்து மொழியில் பிரச்சனையே இருக்கக்கூடாது. அப்போ பேர் அன்பர்களே, இவர் ஹிந்தியில் பேசுகிற ஆற்றலை சரஸ்வதி சேர்த்து பெற்றார். பெற்று அடுத்த வினாடி தந்துட்டாங்க. இப்பயும் அந்த காசியில் அந்த இடம் இருக்கிறது, குமரகுருபரர் மடம்.
அவருடனே வாங்கிவிட்டார். அப்ப இறைவனுடைய திருவருள் இருந்தால் எல்லாம் நிறைவேறும் என்று தெரிகிறது. அப்ப கலைமகளை பாடினார். முருகப்பெருமானை பற்றி அதி அற்புதமாக பாடியிருக்கிறார். பேரன்பர்களே, மீனாட்சி அம்பிகையை பற்றி பாடியிருக்கிறார். 5 வயது வரை பேசாது இருந்தவர் திருச்செந்தூர் முருகனொருளால் பேச தொடங்கினார். அவருடைய காவியம் புகழ் பெற்றது என்று சொல்லி, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வெள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம்.